அருமையான ஜேடிகே டிவி அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை உண்டாக்கினவரும் நம்மை உருவாக்கினவரும் நம்மை ரட்சித்து வழி நடத்தினவரும் நம்மை ஒரு நாள் மறவாதவருமாக ஈடு இணையற்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அல்லமுள்ள நாமத்தினாலே உங்களை அன்போடு அன்போடு வாழ்த்துகிறேன், அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே மீண்டும் உங்கள் மத்தியிலே வந்து நிற்கவும், ஆண்டவருடைய அன்பை உங்களோடு ஒரு சில நிமிடங்கள் பரிமாறிக்கொள்ளவும், ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ள என்று சொல்லி தாகுதராஜா சொன்னது போல நாம் கூட ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை சோஸ்தரிப்போம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, நீ எங்களோடு இடைப்படுங்க, எங்களோடு ஆசீர்வாதிங்க, எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, உங்களுடைய செய்தியை நாங்கள் கொடுக்கும்போது ஆண்டவரே அடியனை மறைத்து உங்களை வெளிப்படுத்துங்க. அது மூலமாக ஆண்டவரே அநேகர் இந்த செய்தியை கேட்கவும் அதோடு அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் ரட்சிப்பின் கீழே வழி நடத்தப்படவும் நீங்கள் யாரை ஏற்பாடு செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இந்த நாளிலும் கூட யோசபாத் ராஜா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த தலைப்பிலே உங்களோடு ஒரு சில நிமிடங்கள் பேச ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்னாலே ஒரு பாடல், அதற்கு பின்பு நம்ம செய்திக்கு கடந்து செல்வோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வள்ளலவர், மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வள்ளலவர். உன்னினைவாய் இருக்கின்றார் ஓடிவாய் என் மகனே, உன்னினைவாய் இருக்கின்றார் ஓடிவாய் என் மகளே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம்,
கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் ஏசு ராஜா வந்திருக்கிறா எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் யோசபாத் ஆட்சி காலத்தில் மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் இருக்கிற மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். ரெண்டு நாளாகவும் 20:10-11 வாசிங்க. இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர் மோவாபியர் சேயிர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். ரெண்டு நாளாகமும் 20:3 அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அந்த இதனால் யோசபாத்தை எதிர்த்து 3 ராஜாக்கள் அம்மோனியர் மோவாபியர் சேயிர் மலை தேசத்தார் 3 பேரும் சேர்ந்து அந்த யோசபாத் ராஜா மேலே யுத்தம் செய்ய வந்தார்கள். அப்பொழுது இதை யோசபாத்திட்ட அறிவித்த போது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோசபாத் வேறு ராஜாக்களை மனிதர்களை தேடவில்லை, ஆண்டவரையே தேடினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அந்த யோசபாத் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருந்தான், கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருந்தான். ஆகவே எப்பொழுதும் என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை நோக்கி அவர் கூப்பிட்டான் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் கூட அந்த யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவன் உபவாசம் கூறுவித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். யூதா தேசம் எல்லா இடத்திலும் எல்லா மக்களும் வந்து உபவாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் கூறினான் என்று சொல்லி பார்க்கிறோம். யோசபாத் வேறு ராஜாவையோ அல்லது மனிதர்களையோ தேடவில்லை. ஒருவேளை அவன் நினைத்திருந்தால் பக்கத்து ராஜாவை பக்கத்து ஆசாரியர்களை எல்லாரையும் கூட்டி அவங்களை சேர்த்து கொண்டு கூட ஒரு 3 ராஜாக்களை சேர்த்து ஒன்றாக அந்த அம்மோன் புத்திரர் மோவாபியர் சேர்மலை தேசத்தாரோடு சண்டை போட்டு வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை செய்யவில்லை. ஆண்டவர் என்ன செய்வார்? ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவரே நீர்தான் எங்களுக்கு எல்லாம், நீர்தான் எங்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு அவர்களை எல்லாம் உபவாசம் பண்ண சொன்னான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா யூதா எங்கு உபவாசத்தை குறிவித்தான். 2 20:4 அப்படி ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேடக்கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். சரி, அந்த யோசபாத் சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி அந்த மக்கள்லாம் கேட்டார்கள். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். யூதா இஸ்ரேல் எல்லா இடத்துலேருந்து மக்கள் அந்த ஆண்ட யோசபாத் சொன்னபடி அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா மனிதர்களை தேடவில்லை, ராஜாக்களை தேடவில்லை, கர்த்தரை தேட வந்தார்கள். அந்த யோசபாத் அப்படி தான் சொன்னார், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லி சொன்னார். 2 20:5 சொல்லுது பாருங்க. அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமிலும் கூடின சபையிலே நின்று 27 எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்றும் கொடுக்கவில்லையா? ஆண்டவரை நோக்கி அந்த யோசபா சொல்கிறேன் பாருங்க, எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்னைக்கும் என்று நீர் கொடுக்கவில்லையா? 2:28 சொல்லுது பாருங்க. ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர்
என்ன செய்கிறாங்க பாருங்க, அவர்கள் குடியிருந்து இதில் உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். 2:29 எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். 2:11 இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். பாருங்க, இப்பொழுது பாருங்க, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டு தேவரீர் ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அது நாங்கள் அதே மாதிரி செய்தோம். ஆனால் என்ன நடந்தது பாருங்க, இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமை செய்ய எங்களை தேவரீர் எங்களை சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி சொல்கிறார்கள். ஆண்டவரை நோக்கி என்ன பிரச்சனைனாலும் அவங்க வேறு யார்கிட்டையும் சொல்கிறதில்ல. யாரை நோக்கி சொல்கிறாங்க? ஆண்டவரை நோக்கி சொன்னார்கள். ஆண்டவரை நோக்கி அபயமிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது யோசபாத் ராஜாவும் அவன் மக்களும் செய்வதற்கு தயங்கினார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். முதலாவது, எங்கள் தேவனே, எங்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? தன்னுடைய ஜபத்தில் 3 காரியங்களை கேட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு ஜபம் பண்ணினார் பாருங்க, அந்த 2:20 20:12 அது ரொம்ப முக்கியமான வசனம். அதில் அந்த யோசபாத் ஏறெடுத்த ஜபத்தை பற்றி அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அடிப்படையாக கொண்டு 3 காரியங்களை நாம் இந்த நாடிலே நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது என்ன செய்கிறார் பாருங்கள், அதான் தன்னுடைய ஜபத்திலே 3 காரியங்களை கேட்டார். அவற்றை நாம் ஆராய்ந்து பார்த்தால் அவைகள் நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி எண்ணி நாங்கள் தொடர்கிறோம். எங்களுக்கு விரோதமாக இருந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. வி டோன்ட் ஹவ் ஸ்ட்ரென்த் டு ஃபேஸ் த கிரேட் மல்டிடியூட் ஆஃப் பீப்புள். ஆகையினால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். அவர் ஐசார் ஒன்லி லுக்கிங் அப்பான் யூ ஓ லார்ட், வேறு யாரும் இல்லை. அவர் ஐசார் ஒன்லி லுக்கிங் அப்பான் யூ த காட் அப்படின்னு சொல்லி சொன்னான் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன, ஆனாலும் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும்போது இந்த வார்த்தைகள் பலனற்ற வேளையிலே கர்த்தருடைய பலத்தின் மேல் அவர்கள் கொண்ட நம்பிக்கையை கோடிட்டு காட்டுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தொற்று நோய்கள் நம்ம சூழும்போது, நமது திராணிக்கு மிஞ்சிய போராட்டங்களை நாம் சந்திக்கும்போது நம்முடைய நம்பிக்கையை யாரிடம் வைக்கிறோம்? கர்த்தருடைய ஆவியை பெற்ற யகாசியேல் என்பவன் அவர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் என்றான். 2:15 வாசிங்க. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. தேவனுடையது என்று சொல்லி அந்த யோசபாத் சொன்னதாக, அந்த யகாசியேல் தீர்க்கதரிசி சொன்னதாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா எல்லா இடத்திலும் அவருடைய ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவர் அங்கே இருந்து அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார். என்ன, அந்த இஸ்ரேல் மக்கள் ஒரு நாள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்துக்கு செல்லும்போது முதலாவது செங்கடல் அவர்களுக்கு முன்னாலே குறுக்கிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். செங்கடல் குறுக்கிட்டது. ஆனாலும் அவர்கள் செங்கடலை, ஐயோ செங்கடல் வந்து விட்டதே, நம்ம எப்படி நாம் இதை தாண்டி போகிறது, பார்வோன் ராஜாவும் அவனுடைய சேனைகளும் வந்து விட்டார்களே, நாம் கொண்டு போடுவார்களே என்று சொல்லி கலங்கி நின்றபோது ஆண்டவர் சொன்னார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அந்த மோசே அப்படி தான் சொன்னார். என்ன, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி சொன்னார். அதே போல் இங்கே அருமையான யோசபாத்து கூட ஆண்டவர் சொன்னார், யுத்தம் உங்களுடையதல்ல, யாருடையது, கர்த்தர்
கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா இந்த கர்த்தர் உங்களுக்காக உங்களுக்கு சொல்கிறார், இந்த யுத்தம் உங்களுடையது இல்லை, தேவனுடையது, தேவனே யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி சொன்னார். ஆகவே அந்த நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே கண்டு சந்திப்பீர்கள் என்றான் என்று சொல்லி யோசபாத் கூறியதாக நம்ம பார்க்கிறோம். சார் உங்களுக்கு சொல்கிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அடுத்த இது முதல் என்ன, அவர் முதல்ல சொன்னது என்னென்னா, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நீங்கள் எங்களுக்கு பலன் இல்லை, ஆகையால் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னான். அதே போல் ஆண்டவர் இடைப்பட்டு யாகாசியல் மூலமாக இந்த யுத்தம் கர்த்தருடையது, தேவனுடையது, உங்களுடையது அல்ல என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது பாருங்கள், 2:12. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். அந்த மூன்று காரியங்களும் இந்த 12 தான் வருது. என்ன, நம்ம முதல்ல ஒரு வசனம் பார்த்தோம், எங்களுக்கு விரோதமாக இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு பலன் இல்லை. இதில் ரெண்டாவது பாருங்க, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னான். இது ஒன்று. ஏன்னா ரெண்டாவது காரியம் அவன் என்ன செய்தான் பாருங்க, 2:12 மத்தி பாகம், நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி சொன்னார். வழி தெரியாது தவிக்கும் போது கர்த்தர் நம்மை வழி நடத்த ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. வியாதிகள், பலவீனங்கள், எதிர்வராத போராட்டங்கள் நம்மை சூழும்போது நம்ம என்ன செய்வதென்று தீர்மானிக்க திணறும் வேளை வழி நடத்துவதற்காக அவரை நோக்கி பார்ப்போம், அவரை நோக்கி கூப்பிடுவோம், அவரை நோக்கி கூப்பிடுவோம். சங்கீதம் 32:8 சொல்லுது பாருங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொல்லி சொன்னார். ஏன்னா ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து நம்மை வழி நடத்தினார். இஸ்ரவேல் மக்களை, யூதா மக்களை வழி நடத்தினார். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்றார் என்று சொல்லி நம்ம ஆண்டவர். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்கள். ஆகவே அவங்க என்ன செய்கிறாங்க, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, விடணும் வாட்டுடுவோ லார்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா வழி தெரியாது தவிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னார் ஆண்டவர். தேவன் சொல்கிறார், நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள் என்று தேவன் விரும்புகிறார். அநேக வேளைகளிலே நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம், நீண்ட நேரம் ஜெபத்தில் அவரோடு பேசுகிறோம், ஆனால் அவர் சொல்வதை கேட்க அவர் பாதத்தில் அமர்ந்திருக்க தவறிவிடுகிறோம். ஜெபிக்க நேரம் கொடுக்கிறோம், அவர் சத்தம் கேட்க நாம் காத்திருக்கிறோமா அப்படிங்கிறத நாம் நினச்சி பார்க்கணும். ஏன்னா நாம் அவர் சத்தத்தை கேட்க நாம் காத்திருக்கிறது இல்லை, நாம் போட்டு நம்ம சத்தம் போட்டு நம்ம ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். என்ன, யோவானின் சுவிசேஷம் 10:4 சொல்லுது பாருங்கள், ஆடுகளாக அவருடைய ஆளுகைக்கு நம்மை அர்ப்பணித்தாலே நல்ல மேய்ப்பனின் வழிநடத்தலின் சத்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். என்ன, ஆடுகளான அவருடைய ஆளுகைக்குள்ளே நம்ம அர்ப்பணிக்கும் போது நல்ல மேய்ப்பரின் வழிநடத்தலின் சத்தத்தை, நல்ல மேய்ப்பன் யார், நம்முடைய ஆண்டவர், ஆண்டவருடைய வழிநடத்தலின் சத்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி சொல்கிறார். என்ன இது, ரெண்டாவது. இந்த மூணாவது என்ன சொல்லுது பாருங்கள், 2:12 மீண்டும் கடைசி 2 வாசிங்க, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. We don't know what to do, O Lord, and our eyes are only looking upon you என்று சொல்லி அதில் பார்க்கிறோம். ஏன்னா 20:12 கடைசி, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று யோசபாத் ஜெபித்தார். செய்வதறியாது திகைக்கிற போதெல்லாம் அவரையே நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். யோசபாத் அப்படி தான் அழைக்கப்பட்டார். அவர் தான் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எங்களுக்கு என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை, எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னார். சங்கீதம் 34:5 சொல்லுது பாருங்க, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பாருங்க,
அவர் சொல்றார் திரும்ப திரும்ப அவருடைய ஆண்டவர் சொல்றாரு சங்கீதக்காரனாய் தாவீது சொல்ல பாருங்க அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் கண்கள் வெட்கப்படவில்லை என்று தாவீது பாடுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் என்ன நோக்கி பார்த்தல் என்பது நம்பிக்கையுடன் உற்று பார்ப்பதை குறிக்கிறது சங்கீதக்காரனாகிய தாவீது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் படைத்து உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று உறுதி பாட்டோடு நோக்கிறதே இந்த காட்சியாகும் ஏன்னா சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொன்னிருக்கிறார் பாருங்க யோசபாத்து ஆண்டவரே நான் என்ன செய்கிறேன்னு தெரியலன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார் பாருங்க எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று உறுதி பாட்டோடு நோக்கிறதே இந்த காட்சி தாவீது ராஜா எப்போது எப்படிப்பட்ட உள்ளத்தோடு கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதம் 12:3 குறிப்பிடுகிறார் சங்கீதம் 123:2 வாசிங்க இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது எங்களுடைய கண்கள் உங்களிடத்திலிருந்து இரக்கம் செய்யும் வரைக்கும் என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னான் ஆதி நாட்களிலே எஜமான்கள் வேலைக்காரர்களுக்கு தங்கள் கரங்களிலே என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிவித்தனர் அப்படியானால் மிகவும் கவனமாக அவருடைய வழிநடத்தலுக்கு நோக்கி கொண்டிருக்க வேண்டும் மேலும் எது வரைக்கும் நோக்கி பார்க்க வேண்டும் என்றால் அவர் இரக்கம் செய்யும் வரைக்கும் பொறுமையோடு நோக்கி பார்க்க வேண்டும் நாமும் நம்முடைய ஆண்டவரின் காயப்பட்ட கரங்களை நோக்கி பார்த்தால் அவருடைய திருக்காயங்கள் அவருடைய எல்லையற்ற அன்பை நமக்கு வெளிப்படுத்தும் இந்த அன்பு நமக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்கும் ஆண்டவரின் அன்பை நாம் உணரும்போது பயம் நம்மை விட்டு நீங்கி போகும் அல்லேலூயா 2 நாளாகவும் 20 யூதாவே எருசலேம் குடிகளே உங்கள் தேவனாகிய கர்த்தர் நம்புங்கள் அப்பொழுது அவர் நிறைவேற்றுவீர்கள் அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் ஆண்டவரை நம்புங்கள் மனிதரை நம்பாதுங்க என்று சொல்லி அந்த யோசபாத் ராஜா அவருடைய மக்களுக்கு சொல்கிறார் 20:21 சொல்லுது பாருங்க பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் சாதாரண ராஜாக்கள் என்ன செய்வாங்க நல்ல ஈட்டியையும் ஆயுதங்களையும் கொண்டு அவங்கள வரிசையாக நின்று அவர் அந்த யுத்தத்திற்கு எதிராக போராட நின்று கொண்டிருப்பார்கள் ஆனால் யோசபாத் என்ன சொன்னார் பாருங்க யோசபாத் ஜனங்களோட ஆலோசனை பண்ணி பரிசுத்த கர்த்தரை மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுள் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றுமுள்ளது என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை துதித்து பாடவும் பாடகரை நிறுத்தினார்கள் என்ன அழகாக இருப்பதற்கு பார்த்தீங்களா இவர் யாரையும் தேடலை யார் ராஜாவையும் கூப்பிடலை ஆண்டவர்கிட்டயே இவரே சொல்கிறார் ஆண்டவரே கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றுமுள்ளது என்று சொல்லி பாடகர்களை பாட சொல்லி நிறுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் 20:22 வாசிங்க அவர்கள் பாடி துதித்த போது யூதாவுக்கு விரோதமாக வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரும் மோபியரையும் சேயிர்மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் கர்த்தர் எழும்பு பண்ணினதுனாலே அவர்கள் எல்லாரும் வெற்றுண்டு விழுந்தார்கள் செத்தார்கள் 2:20-24 யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்கிறது போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள் பாருங்க யூத மனுஷர்கள்லாம் வாராங்க சண்டை போடுறதுக்காக சண்டை போடாத வாராங்க அங்கே என்ன நடந்து பாருங்க அந்த யூதர்கள் எல்லாம் அந்த போர் வீரர்கள் எல்லாம் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள் ஒருவரும் பிழைக்கவில்லை எல்லாரும் செத்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் காரணம் அந்த ஆரம்ப அந்த யூதருடைய பாடகர்களை முன்னால் வைத்து கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்னமுள்ள என்று சொல்லி பாடினதுனால எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் சண்டை எழுந்து சண்டை போட்டு எல்லாரும் செத்து போனார்கள் ஒருவராக பிழைக்கவில்லை 2:20-27 பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் பேரில் களி கூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு திரும்பினார்கள் பாருங்கள் ஆண்டவரை நம்பி இருந்தார்கள் அவர் நம்பி செயல்பட்டார்கள்
அந்த 12வது வசனத்துல எங்கள் தேவனே அவர்கள் நீர் நியாயந்தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்களுமே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்து அத்தனை பேரையும் அதை ஒருவருக்கு எதிராக ஒருவர் எழும்பி எல்லாரும் மடிந்து போனார்கள் ஆண்டவர் எல்லாரையும் மடிய வைத்தார் ஆனால் இவர்களுக்கு யூதர்களுக்கு யூதர்களுக்கோ அவர்கள் சண்டையே போடலை ஆனால் வெற்றி பெற்றார்கள் அல்லேலூயா அல்லேலூயா கிறிஸ்துவ அருமையானவர்களே கர்த்தர் அவர்கள் சத்துருக்கள் பேரில் கழிவுற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் யோசபாத்துக்கு மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பினார்கள் என்ன தமிழ் இதனோட ஒரு பாடல் வெற்றி கோடி பிடித்திடுவோம் வீர நடை நடந்திடுவோம் வெற்றி கோடி பிடித்திடுவோம் வீர நடை நடந்திடுவோம் வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கொடி பிடிப்பார் வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கொடி பிடிப்பார் அஞ்சாதே என் மனமே நீ அஞ்சாதே என் மனமே அழகாக பாடி அவர்கள் வெற்றியோடு அந்த யூதா தேசத்துக்கு திரும்பி வந்தார்கள் அல்லேலூயா கிறிஸ்துவ அருமையானவர்களே நாம கூட ஆண்டோர் மேலே மனிதர்கள் மேலே அல்ல ஆண்டோர் மேலே நம்ம நம்பிக்கை வைத்து அருமையான அந்த ஜபத்தை ஏறெடுத்து அந்த ஜபத்தின் பாதையிலே அவர்கள் சென்று கொண்டிருந்த போது ஒருவரும் தப்பி போகவில்லை எல்லாரும் ஒரே இரவிலே எல்லாரும் செத்து மடிந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் யோசபாத் அவர்கள் வீரர்கள் எல்லாரும் வெற்றியோடு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள் அல்லேலூயா நாம கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம் கூப்பிடு நீ பதில் கொடுப்பார் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் அதனால நாம கூப்பிடும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உடனடியாக நமக்கு பதில் தருவார் உடனடியாக பதில் தருவார் நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் அவர் வந்துவிடுவார் நம்ம கூட ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம் எந்த பிரச்சனை எந்த பாடுகள் என்ன கவலைகள் என்ன இருந்தாலும் ஆண்டவரையே நோக்கி கூப்பிடுவோம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிப்போம் ஆண்டவர் மனது இறங்கி நமக்கு பெரிய வெற்றியை தருவார் அல்லேலூயா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் கலங்காதே மகனே கலங்காதே மகளே கலங்காதே மகனே கலங்காதே மகளே நம் இயேசு கைவிட மாட்டா நம் இயேசு கைவிட மாட்டா கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு கர்த்தர் புதியன செய்திடுவா இன்றே நீ காண்பா கர்த்தர் புதியன செய்திடுவா இன்றே நீ காண்பா கலங்கிடவே வேண்டா
கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அன்புள்ள இயேசு சுவாமி, பரிசுத்தமுள்ள பிதாவே, பரலோகத்தின் தேவனே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்த்தது அந்த யூதா யோசபாத் அவருடைய மக்கள் எல்லாரும் ஆண்டவரையே நோக்கி பார்த்தார்கள். எல்லாவற்றையும் ஆண்டவர் நோக்கி பார்த்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். அதுபோல் நாங்கள் கூட ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களை உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வெற்றியை எல்லா காரியங்களிலும், எங்களுடைய பலவீனங்களிலே, எங்களுடைய சுகவீனங்களிலே, எங்களுடைய வியாதிகளிலே, எங்களுடைய பிரச்சனைகளில், எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக சோதரம் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. துதி கனமையுமே எல்லாத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு இன்ப நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவ அருமையானவர்கள், இந்த அருமையான இந்த யோசபாத்தனுடைய சரித்திரத்தை நம்ம பார்த்தோம். அவர் எப்படி ஆண்டவரையே நம்பி அவர் வெற்றி பெற்றார். அதுபோல் நாமும் ஆண்டவரையே நோக்கி பார்த்து வெற்றி பெறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. அவ தேடி ஓடி வந்தா, என்னை தேற்றி அணைத்து கொண்டா. அவ தேடி ஓடி வந்தா, என்னை தேற்றி அணைத்து கொண்டா. என் பாவம் அனைத்தும்